வணக்கம் தம்பி. ஆ வணக்கம். உங்கள் பேர் சொல்லுங்கள். என் பேர் கார்த்திக். கார்த்திக், இப்போ நம்மகிட்ட என்ன ஆடுகள்லாம் கிடக்கு, என்ன வகையான ஆடுகள் நீங்கள்? நம்மகிட்ட வெளிச்சி ஆடு கிடக்கு, மயிலம்பாடி ஆடு கிடக்கு, நாட்டு ஆடு கிடக்கு. சரி, வெளிச்சி ஆடுனா எப்படி இருக்கும்? வெளிச்சி ஆடுனா இந்த அணிக்கல இந்த படத்துக்குல இது வந்து வெளிச்சி ஆடு. இது வெளிச்சி ஆடு. கலர் எப்படி இருக்கும்? வெளிச்சி ஆடு கலர் இந்த நரமுடி மாதிரி இருக்கும். ஆமாம், வெள்ளை நிறம வந்த மாதிரி இருக்கும். மயிலம்பாடி இதாக இருக்கு. இதான் மயிலம்பாடி வந்து கருப்பு. ஆமாம், அடியில் கருப்பு கிடக்கும். அடியில் கருப்பு கிடக்கும். ஆமாம். சரி, இப்போ நம்மகிட்ட எவ்வளோ ஆடுகள் கிடக்கு? நம்மகிட்ட ஒரு 80 இருக்கும். 80 ஆடுகள். 80 ஆடு. இதில் பொட்டை ஆடுகள் எவ்வளோ கிடக்கு? கிடாய் எவ்வளோ கிடக்கு? கிடாய் 3 கிடாய் கிடக்கு. பொட்டையாடு ஒரு 70-75 உருப்படி இருக்கும். 75 உருப்படி. சரி, 75 உருப்படியில் தாயாடு எத்தனை கிடக்கு? தாயாடு 60 கிடக்கு. 60 கிடக்கு. 60 தாயாடுகளுக்கு 3 கிடாய்கள் போதுமான? ஆ, போதுமானது. ஏன் அதே அதிகம்தான்? செம்மறியில் ஏன் அதிகமான கடை வைக்க மாட்டேங்காங்க? அது சண்டை ஓடும், ஒன்றுக்குள்ளே ஒன்று சண்டை ஓடும். சரி, அந்த ஆடு முடுக்க ரேஜி சண்டை ஓடும், அது முட்டும் ஆட்டை முட்டிடும். அதனால செம்மறி. ஆமாம், 3 கடையா? இதே 3 அதிகம்தான் எங்களுக்கு. ஆமாம், சண்டை போடணும். ஆ, சரி. இந்த ஆடுகளுக்கும் வெள்ளாடுகளுக்கும் என்ன வித்தியாசம்? இது வந்து எங்கன்னா அது பாட்டு மேயும். வெள்ளாடு வந்து இந்த குள கொம்பை தேடி மடக்கணும் செய்யணும், அதான் ஒன்று. இது வந்து தரமேச்சல் அது பாட்டு மேய்ஞ்சிட்டு நிற்கும், அது வந்து குள கொம்பை பார்த்து மடக்கணும். செம்மறி ஆடுகளை பெரும்பாலும் மேய்ச்சலில் தான் வளர்க்குறாங்க. ஆமாம். என்ன காரணம்? அது வந்து மேய்ச்சல் இருந்தால் தான் அந்த ஆடு கொஞ்சம் கணத்து இருக்கும், இல்லாட்டி மெலிவு அப்படியே காண வாய்ப்புண்ணு, இந்த மாதிரி நோய்கள் வரும். நோய்கள் வரும். சரி, சரி, சரி. ஆமாம். இப்போ இவ்வளோ ஆடுகளுக்கும் இந்த மேய்ச்சல் தவிர வேறு எதுவும் தீவனங்கள் எதுவுமே கிடையாது? எதுவுமே மேய்ச்சல் மட்டும். மேய்ச்சல் காட்டில் தண்ணி குடிக்கிறதோட சரி, வேறு எதுவுமே கிடையாது. வெள்ளாடுகளுக்கு வேணால் இறை வச்சுக்கிடுவோம் வீட்டில். ஆனால் எட்டையாவரத்தில் வந்து பொட்டுக்குட்டி தான் ஃபேமஸ் அப்படிங்கிறாங்க. ஆமாம், இது வந்து இந்த ஆடு வந்து ராஜபாளையத்துலேருந்து வந்திருக்கு. இது ராஜபாளையத்துலேருந்து? ஆ, ராஜபாளையத்துலேருந்து இங்கே வந்து போட்டிருக்கோம். நீங்கள் வந்து? ஆமாம், இடம் வாங்கினோம், அப்படியே இங்கே செட்டில் ஆயிடுச்சு. ராஜபாளையத்தில் வளர்த்துருக்கு? ஆமாம், எட்டையாவரத்தில் வந்து அப்படியே செட்டில் ஆயிடுச்சு. அதிகபட்சமாக எவ்வளோ ஆடுகள் வளர்த்துருக்கீங்க? நம்மகிட்ட அதிகபட்சம் 300 ஆடு வரைக்கும் நின்றுது. இப்போ எல்லாம் குறைச்சாச்சு, அப்படியே இந்த நோய் தடுப்பு வர வர அப்படியே குறைச்சிட்டோம். நோய் தடுப்பு அதிகம் வர வர அப்படியே குறைச்சாச்சு. செம்மறி ஆடுகளுக்கு வந்து வெள்ளாடுகளோட நோய்கள் அதிகமாக பரவும்னு சொல்கிறாங்களே? அது வெள்ளாடுகளுக்கு தான் அதிகம் பரவும். செம்மறாடு வந்து இந்த குளிர் டயத்தில் தான் காய்ச்சல் வரும், மிச்சப்படி செம்மறாட்டுக்கு ஒன்றும் வராது. வெள்ளாடுகளுக்கு வந்து அதிகம் வரும். அதிகம் வரும். ஆமாம். ஆனால் சொல்கிறது வந்து செம்மறிக்கு தான் அதிகமாக. செம்மறாட்டுக்கு வந்து இந்த இப்படி இந்த மார்கழி குளிர் டயத்தில் இந்த வாப்புன்னு ஒன்று வரும். சரி, வேறு செரும்பல் காய்ச்சல் இந்த 3 தான். வெள்ளாட்டுக்கு வந்து பிடிச்சிருச்சுன்னா சாமானியமாக விடாது, காய்ச்சல் வரும், மூக்கொடிக்கும், பல நோய் வரும் அதுக்கு. ஆனால் பொட்டுக்குட்டி தான் நல்ல ரேட்டு போகும். மயிலம்பாடி? ஆமாம், கொஞ்சம் இது கொஞ்சம் கம்மியாக தான் போகும். அது இப்போ 10 ரூபாய்க்கு விற்றுனா இது 8 ரூபா 9 ரூபாய்க்கு விற்கும். அதுக்கு என்ன காரணம்? அது வந்து அந்த நேரத்துக்காண்டி சண்டைக்கு வாங்குவாங்க. இது வந்து அதுக்கு வாங்க மாட்டாங்க. சண்டைக்காண்டி அந்த நேரத்துக்காண்டி வாங்குவாங்க. இது வந்து அப்படி வாங்க மாட்டாங்க. இது ஆவரேஜாக ஒரு ஆடுகள் வந்து என்ன இடம் வரும்? இது ஆவரேஜ் வச்சோம்னா ஒரு ஆடு உயிர் இடம் வச்சோம்னா 40-45 கிலோ வரைக்கும் வரும். கறி இடம்னா 10-25 கிலோ வரும். கறி 25 கிலோ வரும். சரி, இவ்வளோ ஆடுகளும் வளர்க்குறீங்க, இந்த மழை நேரத்தில் என்னென்ன நோய்கள்லாம் வரும், அதை எப்படி சமாளிக்கிறீங்க? மழை நேரத்துக்கு காய்ச்சல் வரும், செருமல் வரும், வாப்புன்னு வருது. சரி. ஆமாம், அதுக்கெல்லாம் மருந்து தான் வாங்கி மெடிக்கலில் வாங்கி வச்சுக்கிடு. ஸ்டாக்கு முதலே ஸ்டாக் வாங்கி வச்சுக்கிடுது. 5-6 ரூபாய்க்கு வாங்கி வச்சுக்கிடுவோம். 5000-6000 வாங்கி வச்சுக்கிடுவோம். முன்னக்கட்டியும் ஆ வந்துடும். இவ்வளோ எண்ணிக்கை இருக்கிறதுனால அவ்வளோ ஆயிரும். ஆ, அவ்வளோ வந்து வந்துடும். அதுக்கான முன்னெச்சரிக்கை எல்லாமே போட்டு வச்சுருவோம். மருந்து முன்னெச்சரிக்கையாக ஊற்றிடுறது. இப்போ ஆடுகளுக்கு பெரும்பாலும் அதிகபட்சமாக தாக்கி இறக்குற அளவுக்கு வர்ற கண்டிஷன்னா என்ன நோய்கள்? அது இந்த செருமல் ஒன்று. செருமல் செருமல் வந்து என்னென்ன அறிகுறிகள் இருக்கும்? மூக்கொடிக்கும். சரி. உள்காய்ச்சல் இருக்கும். உள்காய்ச்சல். ஆமாம். உடம்பு வந்து அப்படியே சிலுத்துக்கிட்டு நிற்கும் ஆடு. சரி, அதெல்லாம் எப்படி கண்டுபிடிப்பீங்க? அது இந்த இது உடம்பு புல்லரிச்சுக்கிட்டு நிற்கும், அப்படியே ஒரு அடியாக மொச்சக்கொட்டிக்கிட்டே நிற்கும் ஆடு. சரி, சரி. ஆமாம், பார்த்தோன்னே கண்டு பிடிச்சி பார்த்தோம்னா காய்ச்சல் இருக்கும். அதுக்கு உண்டான மருந்து போட்டோம்னா அதோட சரி. ஆடு வளர்ப்பில் இழப்புகளை வந்து ஒன்றும் செய்ய முடியாது. இழப்புகள் வந்து ஒன்றுமே செய்ய முடியாது. ஆமாம். இப்போ அந்த மாதிரி இழப்புகள் உங்களுக்கு வந்திருக்கா? நமக்கு அந்த இது வந்து அந்த ஒரு நோய் வந்தது கிடையாது. வந்தது கிடையாது. ஆமாம், இங்கே வந்து அந்த நோய் வந்தது கிடையாது. இப்போ இவ்வளோ ஆடுகளில் குட்டிகள் எவ்வளோ குட்டிகள்? குட்டி ஒரு 25 குட்டி கிடக்கு. குட்டிகள் எங்கே கிடக்கு? இந்த உள்ள கிடக்கு. இந்த வச்சுருக்கீங்களா? 25 குட்டி. ஆமாம். செம்மறி ஆடுகளில் வந்து 2-2 குட்டிகள் போடும் சொல்கிறாங்க. ஆ, போட்டிருக்கு. அது ஒரு ஆடு போட்டிருக்கு. ஆ, குட்டிகள் அன்றைக்கி பார்த்தேன். இந்த இதில் ஒரு ஆடு போட்டிருக்கு. 2-2 குட்டிகள்லாம்? ஆ, ஒரு ஆடு போட்டிருக்கு. இப்போ அது போடுதா இல்லை? அது எப்பயுமே உண்டு தான். போடும். உண்டு. ஒவ்வொரு ஆடு போடும். மினிமம் 100 ஆடு இருந்தால் 2 ஆடு. ஆமாம், இந்த காட்டு தரைக்கு போடும்.
இந்த தரை போட்டுரும். ஆ இந்த தரை போட்டுரும். இந்த தரைக்கு வந்து போட்டுரும். செம்மறி குட்டிகள் வந்து எடை அதிகரிக்கும் வெள்ளாடு வந்து. ஆமாம் ஆமாம் கம்மியாக இருக்கும். இப்போ அதிகபட்ச விலைன்னா நீங்கள் விற்ற விலை என்ன விலை? நான் விற்றது அதிகபட்சம் 15 ரூபா வரைக்கும் விற்றுருக்கேன். 15 ஜோடி எங்கள் காட்டில் கிடைக்கல. 15 ரூபா வரைக்கும் ஜோடி விற்று. ஆ குட்டி 15000 ரூபா ரெண்டு குட்டி ஜோடி 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 15 ரூபா இந்த தரம் இருக்கும். இந்த தரம் இந்த தரம் ஆ ஜோடி 15 ரூபாய்க்கு விற்றோம். இதெல்லாம் கரியடை என்ன இருக்கும்? இது கரியடை 7 கிலோ எப்பயும் 7 கிலோ குறையாமல் இருக்கும். 7 கிலோ ஆ இப்போ இவ்வளோ ஆடுகளில் குட்டிகள் வந்து வச்சுருக்கீங்க, இதை தாயோட மேய்ச்சலுக்கு உடனே கொண்டு போயிடுவீங்களா? ஆ கொண்டு போயிடுவோம். இந்த இப்போ தாயோட தான் போகுது. தாயோட போய் ஆ தாயோட போயிருது. இப்போ விட்டு 5 நாள் ஆச்சு. காலையில் எத்தனை மணிக்கு மேய்ச்சலுக்கு கிளம்புவீங்க? காலைல 10 மணி 10:30. சரி 10:30 சாயந்தரம் 7 மணி தான் வரும் ஆடு வீட்டுக்கு. சாப்பாடு கூட எல்லாம் காலையில் அப்பா வேறு வரும், மதியம் மாற்றி விட்டுருவேன். நான் 2 மணிக்கு போய் மாற்றி விட்டு 7 மணி வரைக்கும் நான் மேய்ச்சிக்கிட்டேன். இப்போ இவ்வளோ ஆடுகளுக்கு இப்போ எத்தனை ஆடு சொன்னீங்க? இப்போ மொத்தம் நம்மகிட்ட 80 இருக்கு. 80 60 தாய் ஆடுகள். ஆமாம். இதுலேருந்து ஒரு வருடத்துக்கு எத்தனை குட்டிகள் கிடைக்கும்? இதுலேருந்து ஒரு வருஷத்துக்கு நமக்கு 10-40 குட்டி வரைக்கும் கிடைக்கும். 40? ஆமாம். ஏன்னா 40 குட்டியில் 40 சொல்கிறீங்க? ஆமாம். அந்த 40 ஆடு ஈனம் சேதாரம் எல்லாம் கிடைச்ச போக 40 குட்டியும் இருக்கும். 40 குட்டி அந்த 40 குட்டி விற்றுட்டோம்னா பிற 2 மாதத்தில் ஆடு ஈன்றோம். இது வந்து 6 மாச கணக்கு சொல்லுங்க. ஆமாம் 6 மாச கணக்கு தான். ஆமாம் 6 மாசத்துக்கு ஒரு 40 குட்டி. ஆமாம் 6 மாதத்துக்கு 80 குட்டி வரைக்கும் வேணும். 80 குட்டி வரைக்கும். 80 குட்டி வரைக்கும் வரும். சரி 80 குட்டிகளில் எவ்வளவு சேதாரம் ஆகும்? 80 குட்டியில் எப்படியும் 10 குட்டினாலும் அடியாயிரும். 10-20 குட்டி அடியாயிரும். அடியாயிரும் ஆ ஏதாச்சும் ஒரு நோயில் போதான். ஆ போயிடும். இந்த குட்டிகளுக்குன்னு எதுவும் தனியாக தடுப்பு மருந்து எதுவும் கொடுக்குறீங்க? அதுக்கு இந்த பிபிஆர் செருமல் வராமல் இருக்கு. பிபிஆர்னு சொல்லி ஒரு ஊசி. மாதம் கழித்து குட்டிகளுக்கு போடுறீங்க? அது 1 மாதம் ஈண்டு 10-40 நாள் கழிச்சு கூட போடலாம். 40 நாள் கழிச்சதுக்கப்புறம் அந்த மாதிரி குட்டி. ஆ அது போடலாம். தாயாடுகளுக்கு வருஷத்துக்கு ஒரு நேரமா ரெண்டு நேரம்? வருஷத்துக்கு ஒரே ட்ரிப்பு தான். அந்த கால இந்த டயத்துக்கு மட்டும் கோடையில் மட்டும் போட்டு விட்டுரும். கோடையில் மட்டும் போட்டு கோடையில் இந்த கிருமிகளுக்கெல்லாம் மருந்து கொடுக்கும். அதுக்கு ஹைடாக் ஊற்றுவோம். வேறு இந்த பூச்சி மருந்து பூசு ஒன்று வந்திருக்கு அது ஊற்றலாம். நெலுவம் வந்து பல் போவோம், அதனால் அது ஊற்ற மாட்டோம். சரி. ஆமாம் மிச்ச மருந்து ஊற்றிக்கிடுவோம். மிச்ச மருந்து அது பூச்சி மருந்துகள் எவ்வளோ காலத்துக்கு ஒரு முறை கொடுக்குறீங்க? பூச்சி மருந்து வந்து 6 மாதத்துக்கு ஒரு தடவை. 6 மாதத்துக்கு ஒரு ஆட்டை ஊற்றுவோம். 3 மாதத்துக்கு ஒரு ஆட்டை ஊற்றுவோம். ஆமாம் ஊற்றலன்னா குட்டி தேராது சொல்கிறேன். தேராது, ஆடு மேயாது, ஓடிக்கிட்டு அலையும். ஆமாம் சரிண்ணே. இப்போ அந்த 6 மாதம் ஒரு திருப்பி 40 குட்டிகள், இப்போ வருடத்துக்கு 80 குட்டிகள் இழப்பு போக ஒரு 70 குட்டிகள்னு வச்சுக்கோங்க. ஆ இந்த 70 குட்டிகளில் நீங்கள் விற்பனைக்கு எந்த மாதத்தில் வந்து நீங்கள் கொண்டு வரீங்க? விற்பனைக்கு வந்து நமக்கு வந்து இப்போ இந்த குட்டிகள் விற்பனை தான் கிடக்கு. இது எல்லாமே விற்பனை? ஆமாம். ஒரு 6 குட்டியை தவிர மிச்சம் எல்லாமே விற்பனை தான் கிடக்கு. அங்கே பார்த்தோன்னா அந்த அது இது எல்லாம் சேர்ந்து ஒரு விற்பனை கிடக்கு. ஒரு 6 குட்டியை தவிர. சரி சரி. ஆட்டுக்கு ஒதுக்கி இருக்கும். ஒரு குட்டினா என்ன விலை சொல்லுவீங்க? இப்போ நேயர்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. இது வந்து இப்போ இந்த குட்டி இறமேஞ்சிட்டு இருக்கு பார்த்தீங்களா? இது 6 ரூபா. ஆமாம் 6 ரூபா சொல்லுவோம். 6 ரூபான்னா இப்போ நம்ம சும்மா நம்ம கேட்க முடியாது. ஆ 6 ரூபான்னா அது எடை வருமா? ஆ வந்துடும். 7 கிலோ இருந்தாலுமே கிலோ 800 வச்சாலும் 800-900 வரையும் போடுதாங்க. ஆமாம். இப்போ ஆவரேஜாக நம்ம ஒரு ஆள் ஒரு கஸ்டமரோ ஒரு கறிக்கடைக்காரங்களோ வாங்கினாங்கன்னா 700-750 கிரயத்துக்கு தான். ஆமாம் ஆமாம். இப்போ அந்த ரேட்டுக்கு நீங்கள் சொல்கிற ரேட்டு இது கட்டுப்படியாகுமா? 7 கிலோனாலும் 7-8-56 தானே? ஆமாம். அது நேராக நம்ம சொல்கிறாங்க சொன்னாலும் அவங்க 5 ரூபா மதிப்பு பாடுவாங்க. 5-5.5 ரூபா மதிப்பு தான் கேட்பாங்க. ஒன்று பொண்ணு வந்தால் ஆ கொடுத்துடலாம். ஜோடினா 10-11 ரூபாய்க்கு கொடுத்துடலாம். என்ன வருமானம் நமக்கு வருஷத்துக்கு? ஒரு 2 குட்டிகள் சொல்றீங்க. ஆமா 2-2.5 வரை கிடைக்கும். 2-2.5 வரை கிடைக்கும். 2.5 லட்சம் வரைக்கும் கிடைக்கும். 2-2.5 வரைக்கும் பார்த்துருக்கோம். கிடைக்கும். சரி. இப்போ வந்து கழிச்ச உடனே பழைய புதுசாக செட்டு இறக்குவீங்களா இல்லை எப்படி? இதே தான் ஆடு ஈண்டு அப்படியே மாறி மாறி ரொட்டேஷன் தான். இப்போ 2-2.5 லட்சம் கிடக்கும் அப்படிங்கிறீங்க, நீங்கள் பார்க்குறீங்க, அப்பா பார்க்குறாங்க. ஆமாம். இது எப்படி சம்பளம் கட்டுப்படி ஆகும் உங்களுக்கு? நமக்கு இந்த அது போக வீட்டு செலவுக்கு இந்த ஆடு கிடக்கிட போடுதான் செய்தோம். அந்த செலவு வச்சு ஓடிடும். ஆமாம். ஒரு ஆளுக்கு ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா ஒரு மாதத்துக்கு 10,000 ரூபா சம்பளம் நிற்கும். நிற்கும். ஆ இந்த சம்பளத்தை எடுத்து. ஆ அந்த சம்பளம். இப்போ செம்மறி ஆடு வளர்க்குறதுக்கும் வெள்ளாடு வளர்க்குறதுக்கும் அதாவது பெரும்பாலும் அதிகபட்சம் மக்கள் வளர்க்குறது பூரா வெள்ளாடு தான் வளர்ப்பாங்க. வீட்டுக்கு ஒரு 5 குட்டி வளர்க்குறாங்க.
ஏன்னா அந்த செம்மறி ஆடு வளர்த்தா மூக்குல சளி பிடிக்கும் புழு வரும் அப்படி இப்படின்னு சொல்றாங்களே. அது இந்த மண்டையில மண்டைப்புழு வந்து இது வந்து அந்த நோய் கொஞ்சம் இதாயிருச்சுன்னா அந்த கிருமிக்கு மருந்து ஊத்தாம செய்யாம விட்டுருந்தாங்கன்னா அந்த புழு உருவாகும். அந்த புழு உருவாகும். ஆமா, பெரும்பாலும் வீடுகளில் வந்து செம்மறியை வளர்க்குற வளர்க்க மாட்டாங்க. அப்படியே வளர்த்தாலும் அது வந்து உங்களுக்கு மதியம் வரைக்கும் மேய்ச்சிட்டு அந்த ரெண்டு மணிக்கு கொண்டு வந்து அடைச்சிடலாம். இது வந்து ஃபுல்லாக மேய்க்கணும், அது ஒன்று பார்ப்பாங்க. அது இல்லாமல் இது மூக்கு வச்சுக்கிட்டு இருக்கோம், கொஞ்சம் ஐயரப்படுவாங்க. அந்த ஒன்று கொஞ்சம், ஆமாம், அது கொஞ்சம் நீட்டாக இருக்கும். ஆனால் விளையாண்டு பார்த்தீங்கன்னா செம்மறி வந்து அதிக இடம் விழுந்துடும். ஆமாம், இடம் வந்து அதிகம் விழும். ஆமாம், பெரும்பாலும் செம்மறிகளை வந்து கடையில் வெட்ட மாட்டேன்னு சொல்கிறாங்க. வெட்ட மாட்டாங்க. இது வந்து ஆனால் இதுதான் ருசி. அவங்க தின்னு சாப்பிட்டு பார்த்துருந்தாங்கன்னா இதைத்தான் விரும்பி கேட்பாங்க, இதைத்தான் சாப்பிடுவாங்க. ஆமாம், ஆனால் பெரும்பாலும் மற்ற லோக்கலில் போகிறாமல் இந்த வெள்ளாடு தான், வெள்ளாடு தான் வெட்டுவாங்க. ஆமாம், இப்போ அதுவும் ஒரு காரணமாக இருக்குது. ஆமாம், பொதுமக்கள் ஆமாம் சேல்ஸ் வந்து சேல்ஸ் கொஞ்சம் கஷ்டப்படும். நீங்கள் சந்தையில் கொண்டு விற்றுறீங்க? ஆமாம், நம்ம ஏரியாவில் தானே இப்படி இருக்குது, வெளியே ஏரியா போகிறாமே செம்பராடு தானே. வேறு எந்தெந்த ஊர்களுக்கெல்லாம் போயிருக்கீங்க? வெளியே எல்லா இடமும் மதுரை திருமங்கலம் அந்த லைன் போகாமல் செம்பராடு தான் அதிகம் சேல்ஸ் ஆகும். சேல்ஸ் ஆகும். இங்கேருந்து தேனி வரைக்கும் போகுது, சேலம் மெட்ராஸ் எல்லா ஊரும் போகுதுல, எல்லாமே செம்பராடு தான். இங்கே ஒன்று தான் இது கொஞ்சம். இப்போ ஆடு வளர்ப்பு தொழிலை பெரும்பாலும் வந்து மேக்சிமம் வந்து இப்போ குறைஞ்சிச்சு. ஆமாம் ஆமாம், குறைஞ்சிச்சு, ரொம்ப குறைஞ்சிச்சு. அப்பா வளர்த்தாங்கன்னா பையன் மாறிடுறாங்க, படிச்சுட்டு வேறு ஒரு கம்பெனிக்கு போகிறேன். ஆமாம், வேறு ஏதாவது கடை கடை வச்சு வச்சுக்கிறேன் அப்படிங்கிறாங்க. இப்போ இதை நீங்கள் இதை எடுத்து செய்கிறீங்க, நீங்கள் எப்படி உங்களுக்கு லாங் டைம் இது பிடிச்சிருக்கா? இதே நம்மளுக்கு அப்பா கொஞ்சம் லெஸ்ட் வீட்டுக்கெல்லாம் செய்யலாம், அந்த ஒரு இதுதான். நானும் இங்கே பாரப்பட்டி போலீஸ் கோச்சிங் சென்டர் தான் படிக்கேன். இந்த லீவு டயத்தில் மட்டும் மாற்றி விடுவேன், அது போக முடியலைன்னா ஒரு நாளைக்கு ரெண்டு நாளைக்கு மாற்றிக்கிடுவேன். சரி சரி, நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க? நான் ப்ளஸ் டூ முடிச்சுட்டு போலீஸுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஆமாம், அது போக இடைப்பட்ட நேரத்தில் இதையும் பார்த்துக்கிடுவேன். அப்பாவோட ஒத்தையில் பார்க்க முடியாது, நம்ம பார்த்துக்கணும். ஏன்னா மேய்ச்சல் நிலங்கள் வந்து ரொம்ப கம்மியாக. ஆமாம் ஆமாம் ஆமாம், எல்லாம் தோட்டங்கள் ஆகிட்டு இல்லைன்னா பிளாட் ஆகிட்டு. ஆமாம், எல்லாமே பிளாட் விற்பனைக்கு விற்பனை ஆகிட்டு. அதான் பெரிய குறையாக சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க மேய்ச்சலுக்கு. சரி, புதுசாக வந்து செம்மறிகள் வந்து ஒரு வளர்க்கணும், வியாபார ரீதியில் வளர்க்கணும் அப்படின்னா ஒரு எத்தனை குட்டியிலேருந்து ஆரம்பிக்கலாம்? அது ஒரு 10-20 குட்டியிலேருந்து வாங்கி விடலாம். தாயாடுகள் வாங்கலாமா? குட்டிகள் தான் வாங்கி விடணும், தாயாடு வாங்கக்கூடாது. குட்டி தான் வாங்கணும். குட்டியிலேருந்து அனுபவப்பட்டுக்கணும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாகவும். இல்லை, அதுக்கு நம்ம விற்பனை வாய்ப்பு எப்படி இருக்கும் உங்களோட கருத்து? விற்பனை வாய்ப்பு நம்ம தான் உருவாக்கணுமா, இல்லை கறிக்கடைக்காரங்க தானே மெயினாக? ஆமாம், மெயினாக அவங்க தான். ஆமாம், அதை கணக்கு பண்ணி தான். ஆமாம், அதை கணக்கு பண்ணி தான் வாங்கணும். ஏன்னா புதுசாக செம்மறிகள் வந்து நிறைய பரன் போட்டு வளர்க்குறாங்க. ஆமாம் ஆமாம் ஆமாம், பரன் போட்டுக்கலாம். பரனுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம்? ஏன்னா அது இறைகள் வந்து நம்ம இறைகள் வந்து கையறை போட்டுக்கலாம், இது வந்து நம்ம காட்டில் தானே மேய்க்கும். அந்த குட்டிகளுக்கு நம்ம கையறை போட்டுக்கிறதும்ல, பரன் வச்சு போட்டுக்கிறதும்ல, போட்டுக்கிட்டு. ஆமாம், இப்போ அந்த மாதிரி வளர்க்குறதுக்கும் இந்த இடம் எதுவும் வித்தியாசம் வரும்? இடம் அதான் வித்தியாசம், அதான் அதிகம் வரும். அது அதிகம். ஆமாம், ஆனால் ஆமாம், அது வீட்டில் இறை எவ்வளோ நாளும் திங்க போட்டுக்கிட்டு இருப்போம், இது வந்து காட்டில் மேய்கிறது தானே. ஆமாம், அது ஓரளவு நடக்காமல் இருக்கிறதுனால இடம் கூடும், உடம்பு கிடை கணக்கும். குட்டிக்காடு வீட்டில் போட்டு வளர்த்தா கணத்துக்கிட்டு இருக்கும். ஆனால் அது இப்போ நீங்கள் ரெண்டு பேர் பார்க்குற வேலையை அது பரன் போட்டிங்கன்னா ஒரு பார்க்க. ஆமாம், நாலு அஞ்சு பேர் ஆறு பேர் சம்பளையால் போட்டு பார்க்கணும், அந்த இதெல்லாம் எடுத்துட்டு வரணும். ஆமாம் ஆமாம், எல்லாமே. ஆமாம், எல்லாமே கொண்டு வரணும். அந்த டயத்துக்கு ஒரு ஆள் இருக்கணும். பட்னியாக போட்டோம்னா ரெண்டு நாளைக்கு மெலிஞ்சிரும். இது வந்து அப்படி கிடையாது இல்லை. ஆனால் அந்த இதுக்கெல்லாம் செரிமான செரிமானம் அதிக நோய் வரும் அதுக்கு, அது கொஞ்சம் இது பார்க்கணும். இதில் அந்த செலவு கிடையாது, இதில் வந்து எந்த செலவும் கிடையாது. உங்கள் செல் நம்பர் கொடுக்க முடியுமா? யாரும் ஆடு கேட்டால் நீங்கள் கொடுக்கலாமா? கொடுக்கலாம். சேல்ஸுக்கு கொடுக்கலாமா? குட்டி கொடுக்கலாமா, பெரிய ஆடு கொடுக்கலாமா? குட்டியும் கொடுக்கலாம், ஆடும் கொடுக்கலாம். ஆடு கொடுக்கலாம், சேல்ஸுக்கு இருக்குது உங்ககிட்ட. சரி கார்த்திக், நன்றி, நீங்கள் சொன்ன தகவலுக்கு ரொம்ப நன்றி. கண்டிப்பாக இது வந்து நேயர்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். சரி.